Namma Veetu Chef. Hi viewers, now unga VJ Santana and welcome to Namma Veetu Chef. Ovvoru vaaru oru pudhu location la poi andha edathila romba talented ana homemakers and chefs ah meet panni avaroda recipes and dishes vandha nama explore pandrom andha maadhiri inikkum we going to do that ana indha vaaru indha episode konja different ah irukku indha episode la nama vandha Med Rotary Club of Madras East la irundhu nariya chefs ah vandha meet panna porom avaroda recipes dishes ellame vandha explore panni taste panna porom so I'm super excited. Hi and welcome to the show. எபிசோட்ல நம்ம சந்திக்க போறது ஒரு பியூட்டிஃபுல்லி டேலண்டட் ஹோம் மேக்கர் மேம் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கு அண்ட் ஆல்சோ அ பாஷன் இஸ் குக்கிங் சோ லெட்ஸ் சே ஹாய் டு மேம் ஹாய் மேம் ஹாய் ஃபர்ஸ்ட்லி உங்களை பத்தி சொல்லுங்க ஹர் நேம் இஸ் மிஸ்ஸஸ் மாதுரி அண்ட் எனக்கு தெரியும் உங்களோட குக்கிங் குக்கிங் வந்து உங்களோட பாஷன் சோ அதை பத்தி சொல்லுங்க ஹவு டிட் யூ ஃபைண்ட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் பேசிக்லி என்னன்னா எனக்கு ரெண்டு க்ரோன் அப் சில்ட்ரன் இருக்காங்க ஸோ டு சென்ட் அம் டு தி காலேஜ் ஃபுட்டுக்கு வந்து எவ்ரிடே யூஸ் டு கீப் திங்கிங் ஆஃப் ஐடியாஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னன்னா இப்போ என்னோட ஹாபி என்ன ஆயிடுச்சுன்னா என் கையில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இல்லை என்ன வெஜிடபிள் கிடைச்சாலும் நான் அதை வந்து ஒரு ரெசிபியாக மாற்றி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சுடுவேன் ஸோ தேட் இன் திஸ் வே லைக் யூ நோ தே ஆர் ஏபிள் டு ஈட் ஹெல்த்தி அஸ் வெல் அண்ட் ஹோம் குக் ஃபுட் அண்ட் எவ்ரிடே இட்ஸ் அ வெரைட்டி Great. So, நம்ம ரெகுலர் குக்கிங் ஷோஸ் இல்லாமல் மோர் ஆஃப் யூ நோ ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் ஐ திங்க் தட்ஸ் வாட் வி கோன் சி ஆன் திஸ் ஷோ ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கு எவ்வளோ டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3 டிஷ்ஷஸ் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஆல் தட் இஸ் வாட் எவர் இஸ் ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அண்ட் அதில் வந்து ஒரு ரெசிபி இஸ் விதவுட் ஆயில் ஆர் விதவுட் ஃப்ளேம் So wow. it's going to be an instant thing which you can just do it in a jiffy. In okay. fact, you know, within 5 minutes you can do that and give it as a lovely snack to the people whoever are coming home or for the children when they come back from their school or college. Great. So na romba excited ah irukke indha maadhiri different ana dishes iniki try panna porona enakku oru you know I'm getting a feeling of that. First one, the, what are we making? I can see bread, so which you're going to do something. Yes. What is the ingredient? I'm going to do an instant thayir vada today. Okay, so in the instant thayir vada, ki theviyana ingredients pathi solunga. Brown bread use panikalam, then chili powder, salt, chaat masala, grated carrot and coriander, cut panna coriander and curd. Curd, obvious. So, start pannalama? Start pannalama? Okay. So, first one, number... இந்த கர்ட் வந்து கர்ட்ல வந்துட்டு வீல் ஜஸ்ட் ஆட் சம் தேவையான அளவுக்கு சால்ட் ஓகே அப்புறம் ரெட் chili பவுடர் ஓகே ஓகே அண்ட் தென் a little bit of chaat masala salt red chili powder chaat masala இது எல்லாத்தையுமே கர்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு சோ we can make the base for the தயிர் வடை நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே அப்புறம் இந்த பிரெட்டை நம்ம எடுத்து ஜஸ்ட் வாட்டர்ல ஜஸ்ட் கொஞ்சோண்டு வெட் பண்ணிட்டு தென் அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்ட உடனே என்ன ஆகும்னா இப்படி ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ பால் மாதிரி பண்ணிட்டு நம்ம வடை மாதிரி அதை வந்து ஃபிளாட்டன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்ம அந்த வந்து கர்ட்ல போட்டுற வேண்டியதுதான் ஓகேங்களா ஸோ யூ கேன் ஜஸ்ட் டூ இட் லைக் தட் சோ இதுல சோக் பண்ணனும் கர்ட்ல ஆமா சோக்ல கொஞ்சம் கர்ட்ல கொஞ்சம் வந்து சோக் பண்ணோம்னா ஓகே சோ அந்த பிரெட் வந்து அந்த கர்ட் எல்லாமே அப்சார்ப் பண்ணி யூ வில் கெட் தட் டேஸ்ட் ஆஃப் இட் ரைட் யா சோ தென் வி ஜஸ்ட் மேக் இட் இன்டு திஸ் பவுல்ஸ் அண்ட் வில் சோ இது வந்து ஒரு நோ ஆயில் நோ ஹீட் ரெசிபி I think ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரைட் எக்ஸாக்ட்லி within just 5 minutesல நம்ம வந்து இன்ஸ்டன்ட் தயிர் வடை நம்ம வந்து வீட்ல பண்ண முடியும் சோ இது வந்து வித்தியாசமா இருக்கும் சோ எப்பயுமே ரெகுலரா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அந்த தயிர் வடை தான் எல்லாருக்குமே தெரியும்
So this is something different. So which is an easy snack. Yeah. Which and can I be think done. Kuda healthy ana oru snack, yes, right? Exactly. No, so oil. Brown bread and no oil and no heat indradanaala. Yeah. So it's all the more good for the health. Okay. So idu namba soak panitom. We'll just leave it for 5 minutes like this. Okay. And this and it is ready to serve. Okay. So 5 nimisham namma wait panitom. Okay. Ipa we can just remove it from the bowl. So oru serving tray liyo illa namma oru bowl liyo adha vechittu. So idukku topping vandu alaga namma vandu grated carrot. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக சோ வி கேன் ஆட் சம் கொரியாண்டர் அஸ் வெல் அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் யூ கேன் ஜஸ்ட் ஆட் அ பிஞ்ச் ஆஃப் சாட் மசாலா. Wow, it looks yummy. I think that sourness of the curd and konja sweetness of the bread and carrot, or beautiful on a combination, konja different on a combination, but nevertheless, I think that's going to taste really good. So your instant thair vada is ready. Wow, looks amazing. தேவையான அளவுக்கு salt, okay, red chili powder, a little bit of chaat masala. இந்த பிரெட்டை நம்ம எடுத்து ஜஸ்ட் வாட்டர்ல ஜஸ்ட் கொஞ்சோண்டு வெட் பண்ணிட்டு பால் மாதிரி பண்ணிட்டு நம்ம வடை மாதிரி அதை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டு ஸோ இதுக்கு டாப்பிங் வந்து அழகா நம்ம வந்து கிரேட்டட் கேரட் dish prepare பண்ணிறதுக்கு டைம் ஆயிடுச்சு மேம் சொல்லுங்க what is our next dish going to be இது வந்து பொங்கல் ரொட்டி பொங்கல் ரொட்டி ரெண்டு டிஃபரண்ட் ஆன வித்தியாசமான டிஷஸ் ஒண்ணா சேர்த்து you made a name இந்த ஐடியா எப்படி வந்துச்சு to you know give it this name ஜென்ரலி வந்து காலையில பொங்கல் சாப்பிட்டு திருப்பி அந்த மிஞ்சி போன பொங்கல் திருப்பி ஃபேமிலிக்குல கொடுத்தாருன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ ஐ தாட் ஒரு இன்னோவேட்டிவா வந்து இதை வந்து வேற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைச்சு ஸோ என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன்ல ஐ ஜஸ்ட் டிட் சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் ஃபவுண்ட் அவுட் திஸ் டிஷ் ஓகே ஃபைன் ஸோ இது வந்து வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேன் your very own dish okay so idukaga ingredients solunga what and all idukku vande enna na nama veetla yerkanave kaalaiyila panni irunda pongal ninji pona pongal oru cup eduthukalam idukku nama veetliye irukku nammaloada rice flour nammaloada arisi maavu adu vande oru cup then தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு காரம் சோ இதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா பண்ணணும்னு நினைக்கிறச்ச வந்து யூ கேன் ஆட் கிரேட்டட் கேரட் அப்புறம் வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ரொட்டி மாதிரி பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் சோ இட் பிகம்ஸ் an alternative இன்னொரு டிஃபன் மாதிரியும் ஆயிடும் அது கிரேட் ஓகே சோ வேஸ்ட் பண்ணாம யூ கேன் யூஸ் எவ்ரிथिंग யூ நோ வித்out வேஸ்டிங் இட் அண்ட் கிவிங் இட் a new name and a new presentation yes and definitely ஒரு டிஃபரண்ட் டேஸ்ட் கூட ரைட் பொங்கல் இருக்கிற பொங்கல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒரு கப் தென் இதோட வந்து நம்ம வந்து அரிசி மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சோ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா பொங்கல்ல ஏற்கனவே இருக்கும் சோ அந்த அரிசி மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டா போதும் கொஞ்சம் காரம் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு காரம் போட்டுக்கலாம் சோ இதுலயே நம்ம வந்து கிரேட்டட் கேரட் கொத்தமல்லி சோ இத நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சப்பாத்தி மாவு எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி டவை வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் So I think instead of carrots, when you know, you can add other cooked vegetables, yes. right? Other cooked vegetables add panna enna aguna romba soggy aidum because okay. it has to be little hard. Yeah. So adanal vandu onions venuna onions saapidranga onions add panikalam adula. So that dry items irunda it will be better illaina watery aidum so it will not taste okay, good fine. So theviyana alavu namba water add pannite we'll just mix this so I think and the oru chapati dough consistency exactly, varano illa exactly correct okay. so and alavukku namba water add panni namba idha mix panni vechikalam oh Thank you.
நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். சோ இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வெச்சுக்கலாம். சோ இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்ட் சைஸ் லெமன் சைஸ் பாலோ அந்த மாதிரி இப்படி நம்ம வந்து ஒரு பால் மாதிரி பண்ணிட்டு சோ ஒரு தவால வந்துட்டு கொஞ்சோண்டு ஜஸ்ட் புட் சம் ஆயில் ஆயில் ஓகே பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரை ஆகிறதுக்கு வர ஸோ லிட்டை வந்து கவர் பண்ணி வச்சோம்னா ஸோ ஈவனாக வந்து குக் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்லி எப்படி தெரியும் ஓகே இப்போ குக் ஆயிடுச்சு ஒரு சைட் குக் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? இது நம்ம வந்து ஃப்ரை ஆயிட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபிளாட்டன் அந்த ப்ரௌனிஷ் இது வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஓவர் டர்ன் பண்ணி பண்ண உடனே இதாயிடும். ஓகே சோ இது கூட சேர்ந்து யூ நோ அது எனி கரீஸ் இல்லனா சாஸ் இது வந்து நம்ம ஏனா இதுலயே வந்து உங்களுக்கு வந்து நம்ம காரம் போட்டுறோம் பெப்பர் இருக்கு ஏற்கனவே பொங்கல்ல சோ ஆல்ரெடி இட் இஸ் குவைட் ஸ்பைசி சோ இஃப் நமக்கு வேணும்னா நம்ம பிக்கலோட சாப்பிட்டுக்கலாம் இல்லனா நிறைய பேருக்கு வந்து தயிரோட சாப்பிடணும்னு கூட பிடிக்கும் சோ யூ கேன் ஜஸ்ட் ஆட் சம் கர்ட் அஸ் எ சைட் டிஷ் அண்ட் ஹேவ் இட் லைக் தட் ஆல்சோ இருக்கு and romba nalla vandirukalla like it's yes. come out proper crispy ah theriyudhu so ama wait and see I think in the side um cook a edichu nenikiren eduthiralam ipo pongal roti is ready looks amazing I think definitely and the taste kuda it will be as delicious as it looks so pongal roti இருக்கிற பொங்கல் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஒரு கப்பு இதோட வந்து நம்ம வந்து அரிசி மாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் காரம் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் கிரேட்டட் கேரட் தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு we'll just mix this I think it is ready. Cook ஆன மாதிரி தான் தெரியுது. Okay, so next dish க்கு டைம் ஆயிடுச்சு. மேம் சொல்லுங்க, what is our next dish? So, இதனோட பேர் நீங்க கேட்டிங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. It's called stuffed sesame gherkins. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேர். சொல்லுங்க, what and all ingredients தேவைப்படுது? இதுக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி we need that kovaka, then எள்ளு, red chillies, கொஞ்சம் டர்மரிக் சால்ட் தேவையான அளவு எண்ணெய் இஞ்சி அண்ட் கொத்தமல்லி ஸோ பேசிக்லி இதுக்கு வந்து நிறைய வந்து தேவைப்படுறது வந்து கொத்தமல்லியும் இஞ்சி தான் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி அயர்ன் ரிச் டிஷ் ஸோ எல்லும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அயனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி கொத்தமல்லி இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் ஹெல்த் ஸோ இட்ஸ் இஸ் அ பேசிக்லி அ வெரி வெரி குட் ஹெல்தி டிஷ் கிரேட் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு டு சீ சம்திங் டிஃப்ரெண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோவக்காவை வந்து இந்த மாதிரி நாலா ஸ்பிளிட் பண்ணிக்கணும் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த ஸ்பிளிட் பண்ண கோவக்காவை வந்து we will just put it in the cooker okay okay and then add a little bit of salt for that kovaka okay and then a little bit of turmeric powder okay so uppu and then turmeric powder manja podi and then little bit of water so that அது வந்து குக் ஆகும் ஒரு ரெண்டு விசில் வந்துச்சுனா ரெண்டு விசில் வர வர வேக வைக்கணும் நம்ம சோ we'll just wait for 2 whistles to
கம். சோ இப்போ கோவக்காய் வந்து குக்கர்ல பாயில் ஆயிட்டு இருக்கு. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? இப்போ வந்து நம்ம கோவக்காய் பாயில் ஆற சமயத்துல we can just அதுக்கு தேவையான பேஸ்ட் வந்து நம்ம இப்ப ரெடி பண்ணிக்கலாம். சோ இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாய் வந்து காஞ்ச மிளகாவும் கொஞ்சோண்டு எள்ளு இந்த ரெண்டுமே வந்து நம்ம dry roast பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி dry roast பண்ணி வெச்சுக்கலாம். சோ இந்த இதுல வந்து நம்ம வந்து இஞ்சி நடுவுல வந்து ஸ்டஃப் பண்ண போறோம். ஏற்கனவே இந்த தவால நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டிருக்கோம். சோ யூ கேன் ஜஸ்ட் ஆட் புட்டட் இன் தி ஃபில் பண்ணி. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் பண்ண கோக்கா இதல போட்டுட்டோம். சோ இத வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆகும், மிக்ஸும் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 5 minutes ஸோ இந்த பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம அதில் போட்டுட்டு ஸோ அந்த ஆயில் வெளியில் வர வர நம்ம வி ஹவ் டு ஜஸ்ட் வெயிட் ஃபார் த கோவக்கா டு குக். So, இது வந்து deep fry பண்றோமா இல்ல just இல்ல it is just a shallow frying da. So you don't use lot of oil for this. So as I said it's a very healthy cooking. Again healthy dish. So அதனால oil நம்ம வந்து ಜಾಸ್ತಿ யூஸ் பண்ண தேவை கிடையாது இதுல. So in 5 minutes குள்ள you can you know get the final product. Correct. Yes. So நல்ல cook ஆயிட்டு அந்த smell and இது நல்லா வரும் வெளியில. So we can just wait for that. வந்து குக்க ஆயிருச்சு. இப்போ சோ நல்லா இருக்கு, ஃப்ரை ஆயிருச்சு. சோ திஸ் இஸ் தி எண்ட் ப்ராடக்ட். பாத்தீங்கன்னா ஆயில் வந்து செப்பரேட் ஆறுது, கொஞ்சோண்டு ஆயில் நமக்கு தெரியறது. சோ இது வந்து இப்ப முடிஞ்சிருச்சு. சோ வி கேன் ஜஸ்ட் டேக் இட் இன் அ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்ல நம்ம பவுல் ஃபார் சர்விங். வாவ், அதோட ஸ்மெல் வந்து ஐ திங்க் இட்ஸ் சோ குட். Yes. And the masala and the kovakkaya smell vandu romba strong a irukku and it smells really amazing. So idu mela vandu namba konjam garnishing ku konjam kothamalli potuttu kudukalam. So this can be, this is stuffed sesame gherkins. Wow. So idu vandu namba vandu nei sadathodiyum saapidalam illa chapathiyodiyum tottu saapradhukku romba nalla side dish. Kovakkaya vandu இந்த மாதிரி நாலா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இந்த ஸ்பிளிட் பண்ண கோவக்காய் வந்து we'll just put it in the cooker, மஞ்சப்பொடி and then little bit of water. சோ இது வந்து நம்ம ஸ்டஃப்பிங்க்கு வந்து யூஸ் பண்ற பேஸ்ட். இப்போ வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு. கோவக்காய் நடுவுல வந்து ஸ்டஃப் பண்ண போறோம். Successful preparation kapra, I think it is now time to taste it. Ana, adukku munnadi I just have to say hi to our two guests.
இந்த டேஸ்டிங் செஷனுக்காக ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ டெல் மீ, வாட்ஸ் யுவர் நேம், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்களை. ஹை, ஐ எம் ஹாரிகா. ஓகே. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் பயோடெக்னாலஜி, மை அண்டர் கிராஜுவேட். ஓகே. ஸோ ஐ எம் பிளானிங் டு ஸ்டடி ஃபர்தர். ஸோ கிரேட். அண்ட் ஐ திங்க் யுவர் மேம்ஸ் டாட்டர். யெஸ். ஓகே. ஐ ஹவ் அ டாட்டர். ஐ எம் சுமேதா. ஓகே. ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை கிளாஸ் 12. ஓ, ஓகே. ஃபைன். ஸோ வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கல. ஓகே, ஃபைன். ஸோ ஆப்வியஸ்லி நான் நிறைய கேட்டிருக்க, மேம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான குக், அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு குக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்துருக்கு. மேம் ப்ரிப்பேர் பண்ணதில் உங்களோட ஃபேவரட் டிஷ்? I usually like whatever she does because she keeps trying new stuff. Yeah, new stuff. But usually her fried rice is very good. Wow. But எனக்கு வந்து பர்சனலி ஐ திங்க் எல்லாருக்கும் இது வந்து ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் லைஃப்ல எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் திங்ஸ் டு பி ஃபாஸ்ட், அட் த சேம் டைம் டேஸ்டியா இருக்கணும். ஸோ லெட்ஸ் பிகின். So I think order la polam. First and foremost, the instant thayiru vada, it looks amazing. And enoda two favorite items, I think bread and curd. So why don't you taste it first, and adukapro, you know, we'll all have a taste. I think we can all take a bite. மட்டும் பத்தாது, சொல்லுங்க எப்படி இருக்கு, how is it? I know she is your mother, ஆனாலும் கொஞ்சம் honest ஆன. No, it's actually nice. It's balanced. Okay. There's not too much salt or too much spices. So I like it. Wow. This is so good. I think seriously ஒரு different ஆன taste, bread sweetness, carrot sweetness and that curd. இது வந்து definitely I am going to try it at home. And I think இவ்வளவு ஈஸியான ஒரு dish வந்து anybody can make it. I think even people who don't know how to cook, because enakku cooking avlo varada, and I think this is really easy. Ma'am, what an amazing dish. Thank you. I think we can try out the pongal roti, right? Okay, fine. Yeah. Definitely, I think and the taste, you know, it's in my mouth of this thai vada. It's so good. And some pongal roti. Crispy and nice. Yeah. And last one. And I'm a fan of Telugu food. I think Telugu food la vande nare inda madri vegetable stuffings irukum, and I think I'm a really big fan, so excited to try that out. I think all the dishes ellame vande equally beautiful and yummy and tasty. Ungalku idhula pidichathu vande, which is your favorite dish? I like the pongal thattai, because okay. Like, you know, as an housewife, it's something like, you know, where you don't have to waste any food, whatever I have made. Yeah. So that is my favorite. Definitely. Okay, fine. So overall, a beautiful experience. I think paakra viewers ku vandu idella try pannona, they'll have that feeling, because andha maadhiri different and out of the box dishes vandu neenga prepare pannirukke. Don't you agree? I want you to agree. Do you agree about this? Okay, fine. Which is your favorite? Idhula punchadu stew the best, the stuffed gherkins, yeah. And the pongal roti. Okay, fine. So I think beautiful experience. Romba nandri ma'am, neenga vanda, you know, ivlo time spend panni ivlo patience ode idella prepare panni kuduthirukka. I think viewers ku vanda, you know, they really connected with you. Episodes la vanda, I hope to work with you in the future and see such amazing dishes. Well, thank you so much, guys. Thank you, and thank you to Peppers TV for giving me this opportunity. Well, iniki oru beautiful ana oru episode na solla, moon amazing ana dishes, evlo fast ah, you know, romba healthy ah prepare panna mudiyura oru dishes inda kaalakattathula vande, oru fast lifestyle la we want everything to be quick, analo adu tasty ah irukano. Ma'am vande romba beautiful ah samachu, you know, nalla recipes kottaanga. So absolutely amazing episode, and solli na avanu idoda taste vande neenga
குக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித் தட் வி கம் டு அ க்ளோஸ் ஆஃப் திஸ் எபிசோட். அடுத்த வாரம் இன்னும் நிறைய ரெசிபிஸோட ஐ வில் சி யூ இன் தி நெக்ஸ்ட் எபிசோட். டில் தென், திஸ் இஸ் சென்டானா சைனிங் அவுட்.